ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 39வது ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை 8:00 நடக்குது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இந்த இரண்டு அணிகளை வந்து மோத போகிறாங்க. இதில் சிஎஸ்கே அணி எந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட களமிறங்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சிஎஸ்கே அணியில் இரண்டு அதிரடியான மாற்றங்கள் இருக்கும். அது என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேக் பெயின் காரணத்தினால களமிறங்கல. அவருக்கு போயிட சின்னத்தில சுரேஷ் ரெய்னா வந்து அணியை வழி நடத்தினாரு. இருந்தாலும் அவருக்கு காயம் சரியாகல, அதனால அடுத்த போட்டியிலையும் சுரேஷ் ரெய்னா தான் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பல வதந்திகளை வந்து பரப்பி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இரண்டாவது போட்டியில அவர் வந்து கண்டிப்பா களமிறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி தன்னோட அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்துல சின்னசாமி சுவையத்துல சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சி செய்யும் வீடியோ வந்து பதிவிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி தீவிரமான வலப்பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பதிவிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி நெட் பிராக்டிஸ் அப்படின்னு அந்த வீடியோவை வந்து சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்காங்க. இதனால இந்த போட்டியில கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காயத்திலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிற டெயின் பிராவோ இந்த போட்டியில களமிறங்குவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கே அணி இந்த போட்டியில துவக்க வீரர்களா ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ், மூன்றாம் வீரரா சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராயுடு, மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ், டுவேன் பிராவோ, ஜடேஜா, தீபக் சஹர், சர்துல் தாகூர், இம்ரான் தாகிர் இந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட தான் சிஎஸ்கே அணி வந்து களமிறங்குவாங்க. இதுல கடந்த ஆட்டத்துல இருந்த அணியில இருந்து என்ன மாற்றம் அப்படின்னா, கரண் சர்மாவுக்கு பதிலா மகேந்திர சிங் தோனியும் டுவேன் பிராவோவும் களமிறங்குவாங்க. டுவேன் பிராவோ மீண்டும் காயத்திலிருந்து மீண்டும் வந்து சிஎஸ்கே அணியில இணைய இருக்கிறது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.